ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவாங்க ஏ சொல் தமிழ் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நமக்கு வந்து நாளைக்கு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம கோச் ஷேபாலாஸில் ஊர நடந்தது ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தாங்க பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுருக்கும் ஸோ அந்த தோற்று மேட்ச்சுக்கு நம்ம கோச் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆயிருக்காரு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் போது எல்லோரும் ஆர்வமாக இருந்தாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து இப்போ மூணு ஸ்டேடியத்தில் வந்து மேட்சஸ் வந்து நடக்குது அதில் வந்து திலக் மைதான் பேம்பலின் ஸ்டேடியம் ஃபட்டோடா இந்த மூணு ஸ்டேடியத்துலையும் கம்பேர் பண்ணும்போது சென்னை எஃப்சியோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேம்பலின் அண்ட் திலக் மைதான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நீங்கள் எயிட் பாயிண்ட்ஸ் அதில் வாங்கியிருக்கீங்க மற்றபடி பார்த்தோம்னா ஃபட்டோடாவில் வந்து உங்கள் கேம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது எப்படி இதை வந்து நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க எங் அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதாவது ஸ்டேடியம் கண்டிஷன்ஸ் பிளேயிங் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆகலையா இல்லை இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு கோ இன்சூரன்ஸ் தான் பிகாஸ் நாங்கள் வந்து கரெக்டான ஒரு பிளான் வச்சுருந்தாலும் அதில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க இது வந்து நான் உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்லுவேன்னா கோ இன்சிடன்ஸ் தான் சொல்லுவேன் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் ஃபிட்னஸ்க்கு வந்துவிட்டாங்க ஸோ இதை வந்து நான் பிளேம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் நாங்கள் தோற்றதும் வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப மோசமான தோல்வி நான் இதிலேருந்து வந்து நான் இதை வந்து ஒரு குறை சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆக மாட்டேன் ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்களுக்கு உண்மையான ஒரு தோல்வி தான் ஆக்சுவலாக இந்த லீக்ன்றது வந்து ஒரு தேர்ட்டி கேம்ஸ் இல்லை டுவெண்ட்டி கேம்ஸ் இருக்கும்போது ஒரு மேட்ச் தோக்குறது வந்து நல்லது தான் பிகாஸ் அதில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார் அடுத்து ரஃபேல் கிருபாலாரோ வந்து இந்த மேட்சும் இருக்க மாட்டார் ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா டாக்டிக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா யா இது வந்து நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் எப்பயும் போல் ஃபோர் டூ த்ரீ வந்து தான் போவேன் அது ஏன்னா சேஞ்ச் பண்ண மாட்டேன் பிகாஸ் அது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு போடுற பிளேயர் வந்து அவரோட ரோல் வந்து தெரியணும் ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் ரோல் தான் நியூ ரோல் கொடுக்க போகிறது இல்லை அவருக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ரோல் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுவும் வந்து பிளேயர் வந்து ரெடியாக இருக்கணும் அந்த பொசிஷனில் ஆடுறதுக்கு அதே மாதிரி டாக்டிக் வைஸும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் வந்து டோட்டலாக சொல்லணும்னா வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து பிகின் பண்ணி ஆகணும் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு பிளேயரையும் வந்து நான் வந்து பேக்கப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து டைம் தேவைப்படுது அதே மாதிரி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஸ்குவாட் தான் இருக்குது ரிசோர்சஸ் வந்து நல்லா நல்லாவே இருக்குது நாங்கள் வந்து பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் குட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அதை பற்றி எனக்கு இப்படி கவலை இல்லை பட் நீங்கள் வந்து இது ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச பிடிக்காது பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே வந்து சொல்யூஷன் தான் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவாங்க பட் எனக்கு வந்து சொல்யூஷன்ஸ் தான் முக்கியம் ஸோ அதை நான் சொல்யூஷன்ஸ் பற்றி தான் பேசுவேன் நான் அதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சொல்யூஷன்ஸே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அடுத்து ஒடிஷா எஃப்சியை பற்றி பேசுனாங்க ஒடிஷா எஃப்சி வந்து ஒரு வின்லேருந்து வராங்க உண்மையிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வராங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா லீக் வந்து இது வந்து ஒரு லீக்ன்னு பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட ஒரு லீக்னா வந்து எல்லா டீம்ஸும் வந்து ஈக்குவலான ஒரு லீக் தான் நாங்கள் வந்து அவங்களோட பெட்ரோல் அவங்க வந்து எங்களோட பெட்ரோல் கிடையாது ஆக்சுவலாக கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஏங்கிட்டேயும் இருக்குது லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்தது வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன்னு பார்த்தோன்னா வந்து இல்லை நாலு பேர் ஒழுங்காக பர்ஃபார்ம் அதனால தான் தோற்றம் நான் சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலாக வந்து அந்த தோல்வியில் வந்து எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிருந்தேன் நானும் இன்வால்வ் ஆயிருந்தேன் என்னோட மிஸ்டேக்ஸும் அதில் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரீ ரீ பண்ணி அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா ரெக்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த மேட்ச்சுக்குள்ளேற போகிறோம் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வராங்க அதே மாதிரி அவரும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சுருந்தாரு அவரும் வந்து நிறைய லாஸஸ் வந்து வந்துருந்தது பட் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு அவங்களோட வீக்னஸஸும் இருக்குது எங்களோட வீக்னஸஸும் இருக்குது ஹைட் பண்ண முடியாத வீக்னஸ்ஸஸும் இருக்குது ஸோ நாளைக்கான மேட்ச் வந்து எங்களுக்கு உண்மையான ஒரு டஃப்பான கேமாக தான் இருக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து இந்த ஆன்சர்க்கு வந்து பதில் சொன்னார் ஓகே இன்றைக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தது பட் நாங்கள் வந்து உங்களுக்காக எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கொடுக்கலான் இருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து நாங்கள் ரஃபேல் கிருபலாரோட இன்ஜியர் இன்ஜுரியை பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறோம் கிருபலாரோ இன்ஜுரி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அவர் வந்து இன்னும் டூ மேச்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக விளையாட மாட்டார்னு வந்து மார்க்கஸ் மேகலோ வந்து நமக்கு ட்விட்டரில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் அடுத்து வந்து ஒரு பிக் அப்டேட் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா வந்து சென்னை நெஃப்சி வந்து சிசிஎஃப்சியால் டேக் ஓவர் ஆகுமா இல்லையா அதை பற்றி வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மார்க்கர்ஸ் கிட்டே கேட்டோம் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட்டு சீசன் வந்து கண்டிப்பாக ஒரு அடிஷன் இருக்கும் மேபி வந்து பே பண்ணி உள்ளார வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்போனா வந்து சிஎஃப்சி வந்து சிசிஎஃப்சி வந்து சிஎஃப்சியை டேக் ஓவர் தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வந்து அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து சிசிஎஃப்சி ஃபேனாக நீங்கள் வரி பண்ணி தேவலன்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து எப்படி பார்த்தோம்னா வந்து ஐதர் வைஸ் அதாவது இதுலேயும் வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு அதுலேயும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு கன்ஃபியூஷ் ஸ்டேட்டில் இருக்கோம் நாங்களும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு க்ளியராக தெரியல டேக் ஓவர் நடக்குமா நடக்காதான்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிசிஎஃப்சி ஃபேனாக வரி பண்ண தேவலன்னு சொல்லியிருக்காரு டேக் ஓவர்னு தான் சொல்லியிருக்காரு மர்ஜர்ன்னு சொல்லிடலாம் ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து ரெண்டு டீமுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கும் கிடைக்கும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிக் அப்டேட்டாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சர்டன்லின்னு வேறு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தார் டேக் ஓவர் இருக்கா இல்லையான்றதுக்கு வந்து ஸோ வந்து ஆல்மோஸ்ட் சர்டன்லின்னா வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு டேக் ஓவர் தான் இது நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது டேக் ஓவர் தான் ஸோ டேக் ஓவர்ன்றது வந்து ஒரு ஓனர் கிட்டேருந்து இன்னொரு ஓனர் வந்து க்ளப்பை வாங்குறது தான் டேக் ஓவர் அந்த க்ளப்பில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது அதே மாதிரி வாங்குறவங்க க்ளப்பு ஓனர் அவங்களோட கிளப்பும் அப்படியே தான் இருக்கும் ஸோ மேர்ஜர் கிடையாது அதே மாதிரி டேக் ஓவர் மட்டும்தான் ஸோ சென்னை எக்ஸிஸ்டாகவும் சிசி எஃபிஸ்டாகவும் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நீங்கள் ஒரு சென்னை சிட்டிஎஃப்சி ஃபேனாக இருந்தீங்கன்னா ஐ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு சென்னை சிட்டிஎஃப்சி கோகுலம் கேரளா எஃப்சியை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க கல்யாணி ஸ்டேடியத்தில் இதோட லைவ் டெலகாஸ்ட் வந்து ஒன் ஸ்போர்ட்ஸ் இது வந்து நீங்கள் ஜியோ டிவியில் போய் ஒன் ஸ்போர்ட்ஸ்னு டைப் பண்ணாலே க வரும் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி உங்களால் பார்க்க முடியலனா ஃபேஸ்புக்கில் போய் ஒன் ஸ்போர்ட்ஸ்னு பேஜில் வந்து போய் அதில் லைவ் ஸ்ட்ரீம் போய்ட்டுருக்கோம் அதில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் மேட்சஸ் வந்து இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் பிகாஸ் கோகுலம் எஃப்சி வந்து அவங்களும் ஒரு நல்ல டீம் அதே மாதிரி நம்ம சென்னை சிட்டி எஃப்சி நம்மள்தும் ஒரு நல்ல டீம் ஒரு குட் டீம் இன்னைக்கு வந்து ஒரு குட் என்கவுண்டர் பார்க்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ மறக்காம வந்து ஒன் ஸ்போர்ட்ஸ்க்கு இன் பண்ணுங்கள் நாளைக்கு அதே மாதிரி அஞ்சு மணிக்கு சென்னை எஃப்சி விசஸ் ஒடிஷா எஃப்சி மேட்ச் இருக்குது அது வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கணுன்னு ஒரு தெரியும் அடுத்து வந்து ஒரு பிக் ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட மாஸ்டர் ரஃபா ரஃபேல் கிருவலாரோ கேப்டன் ஆஃப் சென்னை எஃப்சி நிறைய வண்டர்ஸ் பண்ணி போன சீசன் நிறைய வண்டர்ஸ் பண்ணி கொடுத்து எட்டு அசிஸ்ட் செவன் கோல்ஸ் அடித்த ரஃபேல் கிருவலாரோ வந்து இந்த சீசன் வந்து இன்ஜுரினால மொத்த சீசனுக்கும் வெளியில் இருப்பார் விளையாட முடியாது ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பிக் ஷாக்கிங் நியூஸ் சென்னை என்ப்சி ஃபேன்ஸுக்கு இப்போ வந்து அவர் இல்லாததுனால ஆல்ரெடி போன மேட்ச் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் ஸோ இப்போ ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கும் அவர் இருக்க மாட்டார் ஸோ கிளப்பு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்களா இல்லை வந்து சிக்ஸ் பிளேயர்ஸோடயே விளையாடுவாங்களான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல வந்து கொஞ்சம் ஒரு பிக் ப்ளே ப்ளோ தான் கிளப்புக்கு ஸோ ஷாபாலாஸுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் குறையுது கிரிவலாரோ வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் பண்ணி அட்டாக்கில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக இருந்தார் அவர் இல்லாதது வந்து இப்போ க்ளப் வந்து ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க பட் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த சீசனும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னா க்ளப் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை வந்து இப்போ ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணி ஆகணும் இல்லை சிக்ஸ் பிளேயர்ஸோடு தான் போவோன்னு பார்த்தோம்னா வந்துங்க சிக்ஸ் பிளேயர்ஸோடு தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு வந்து கிளப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மேட்ச் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து வந்து ஒரு பெரிய பிக் ப்ளோ அதே மாதிரி சென்னை நிர்சி வந்து ஒரு ஒரு வந்து இப்போ ஒரு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் மிடில் ஆஃப் சீசன்ல இருக்காங்க இதே நேரம் நமக்கு போன சீசன் வந்தது பட் அதை சி ஆல்மோஸ்ட் அழகா டேக் ஓவர் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயாச்சு வந்து நம்ம பயப்பட தேவையில்ல அடுத்து வந்து சென்னை சிட்டி எஃப்சி சைட்லேருந்து பார்த்தோம்னா எதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு பிக் ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஹெட் கோச் வந்து இருக்க மாட்டார் இன்றைக்கான மேட்ச்சில் பிகாஸ் லாஸ்ட் சீசன் கடைசி மேட்சில் வந்து சஸ்பென்ஷன் கிடச்சிது ஸோ அதுக்கு வந்து இப்போ அவர் இருக்க மாட்டார் அசிஸ்டன்ட் கோச் அண்ட் கோல் கீப்பிங் கோச் இவங்களும் வந்து இந்த மேட்ச்சில் இன்றைக்கான மேட்சில் வந்து இருக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க வந்து கோவிட் நைன்டீனால் இப்போ வந்து ஐசோலேஷனில் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து இன்றைக்கான மேட்சில் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து ரெண்டு பிக் நியூஸ் ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ரெண்டு கிளப் சைட்லேருந்து நமக்கு வந்திருக்கு ஸோ இன்றைக்கான நாள் வந்து நமக்கு ஒழுங்காக அமையலை சந்தோஷமான நாளாக அமையலை பேபி வந்து நாளைக்கு வந்து சைன் பண்ணுவாங்களா ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணுவாங்களா இல்லையான்றது வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக அதுக்கு ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்து போடுறோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரீச் ரீச்சாகவே எங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்